முத்துராஜன் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார்கள். வாக்குச்சாவடியில் நிறைய பேர் நுழைந்து தேவையில்லாத இது பண்ணி வாக்குச்சாவடி குளறுபடி பண்ணி வெற்றியை சாதித்துள்ளார் மாணிக்க தாகூர் அவர்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறு. இதே போல் பல இடங்களிலும் பிஜேபிக்கு ஓட்டு சாவடியிலும் பல குளறுபடி பண்ணியிருக்காங்க. இந்த குளறுபடி பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. இது தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்து மறு வாக்குச்சாவடி கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும், பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் சொன்னது மாதிரியே கட்டாயம் நடத்தி ஆகணும். அப்படி திரும்ப வருவதற்கு எம்பிஐ வருவதற்கு நமது விஜயபிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஜயம். இந்த மாதிரி தவறுகள் அவங்க செஞ்சு தான் வெற்றி பெறணும் என்று அவசியமே கிடையாது. கேப்டன் ரசிகன்னா சும்மா கிடையாது, பல இடத்துல பல மாதிரி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் எழுந்து வந்தால் மாணிக் தாகூர் அந்த ஏரியாவில் தாங்க மாட்டார். ஏன்னா ஜாதியை வச்சு மற்ற இதுகளை வச்சு அரசியல் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அது மாணிக்க தவறாக இரண்டு முறை எம்பியாக இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட இவர் சூழ்ச்சி செய்து வெற்றி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு என்று மறுவாக்குகள் கட்டாயம் நடத்தியாக வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியில் அற்புதமாக கூறியுள்ளார்கள். நிச்சயம் விருதுநகர் தொகுதியில் ஒரு மாற்றம் வரும். விஜயபிரபாகரன் அவர்கள் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. மாணிக்க தாகூர் அவர்களுக்கு மறுவாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று